இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பழனி. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, தமிழனின் தனி தேவா, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. அப்பனே அருள் புரிவாய். இப்போ நம்ம பழனி வந்திருக்கோம். இப்போ ட்ரெயினில் போக போகிறேன். அந்த ட்ரெயினில் போகிற இதெல்லாம் காட்டுறேன். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? இப்போ வந்து விஞ்சில் ஏறுறதுக்கு, அதாவது ட்ரெயினில் ஏறுறதுக்கு இப்போ உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த ஹாலை காட்டுறேன். இது வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு வெயிட்டிங் ஹால். கூட்டமாக இருக்கிறதுனால உட்கார வச்சு விட்றாங்க. காய்ஸ், இதுதான் ட்ரெயினோட பாதை. இந்த பாதையெல்லாம் இப்போ ட்ரெயின் வரும். ட்ரெயின் வந்தோடனே ஏறி போக வேண்டியதான். போகிற வழியில் காட்டுறேன். ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிருச்சு. இந்த இப்போ தான் கிளம்பியிருக்கு. எங்க அவுட்டில் இருந்து அந்த பக்கம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அழகாக நேச்சராக இருக்குல்ல. ரெண்டு சைடு மட்டும் தான் இருக்குது. எங்கே அந்த சைடு காட்டுறேன். வீடு அப்படி தான் இருக்குது. கண்ட்ரோல் ரூமில் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா பெரிய ரூமாக இருக்குது. இங்கே பாருங்க, வியூ தெரியுது பார்த்திங்களா? செமையாக இருக்குல்ல. மேலே ஏரியாச்சு ஃபுல்லாக. கோயில் வந்தாச்சு. இப்போ போய் சாமி பண்ண வேண்டியதான். நூறுவா டிக்கெட்டில் போகிறோம். ஃப்ரீ டிக்கெட்டில் கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நூறுவா டிக்கெட்டில் போகிறோம். இப்போ கியூ உள்ளே போயிட்டுருக்கேன். இன்னமே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து லாக் போடுறேன். காய் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து பஞ்சாமிரதம் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், டப்பாவில் உள்ளது 35 ரூபாயா, டென்னில் உள்ளது 40 ரூபா. இப்போ பஞ்சாமிரதம் வாங்கியாச்சு. அம்மா என்னை நம்பித்தாம சார். இங்கே பாருங்கள், இப்போ மலை மேலே இருந்துட்டு இப்போ வியூவை பார்க்குறோம். செமையாக இருக்கல வியூவு. மலை தெரியுது பாருங்கள், அதான் கொடைக்கானல் மலை. அங்கேருந்து தான் நம்ம இங்கே பழனி மலையை பார்த்தோம். அது ரொம்ப சின்னமாக இருந்துச்சு. இப்போ இந்த மலை நல்லா தெரியுது. அங்கேருந்து நம்ம இங்கே பழனியை பார்த்தோம். கொடைக்கானல் மலை நல்லா தெரியுது பாருங்கள். அப்படியே மேகம் பாதி மலையை மறைச்சிருச்சு. அப்படியே செமையாக இருக்குது. இதுதான் பஞ்சாமிரதம் தயாரிக்கும் நிலையமாக. இதுக்குள்ளே தான் பஞ்சாமிரதம் ஃபேக்ட்ரி இருக்குது. உள்ளே அனுமதி கிடையாதான். இப்போ வந்து பழனி விலாக் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் விலாக், பழனி விலாக் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ ஏற்கனவே எடுத்திருந்தேன். இப்போ எடிட்டிங்கில் போட்டு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். விலாக் போட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னா விலாக்கே போடுறேன். வேறு எதாவது ப்ராங்கு இந்த மாதிரி, வேறு ஏதாவது வீடியோ அந்த மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், தேங்க்யூ.